எனக்காவது நமக்கு கிரியேட்டிவ் ஜூஸ் வத்தி போயிடுச்சுன்னா என்ன பண்ண நினைச்சிருக்கீங்களா? எனக்கு அப்படி நினைப்பே கிடையாது. அது காரணம், அது காரணமே நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆப் திறந்தா தண்ணி வரும், வரலன்னா தண்ணி வராது. காரணமே நான் கிடையாது. எப்ப கடவுள ஏன் வரலன்னு அங்கதான் கேட்பேன். அதனால எனக்கு அது எனக்கு மடியில கனத்தை கேட்டு, ஆமா மடியில கனமே இல்லை, போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மற்ற ஆக்டர்ஸ்க்கு மியூசிக் போடுறதுக்கும் ரஜினி அவர்களுக்கு மியூசிக் போடுறதும் வித்தியாசமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன் நீங்கள் இல்லை, பொதுவாக அது வித்தியாசம்தான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ் ஒரு படத்தில் ஒரு காட்சி நடிச்சு அதான் பெருசாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி அது எப்படி பண்ணும். ஆனால் ரஜினி அவர்கள் பண்ணுவோம் மட்டும் ஏற்றுப்பாங்க. அது நம்புகிற மாதிரி இருக்குது, நம்புகிற மாதிரி இல்லை, அவர் பண்ணால் போதும்பா அப்படிங்க மாதிரியான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் அவருக்கு தீம் மியூசிக் போடும்போதும் மற்ற ஆக்டர்ஸ்க்கு போடுறதும் சரி அவருக்கு போடும் சரி ஒரு மாதிரி நல்ல பார்த்தினா அவருடைய நிறைய படத்தில் வந்து ஹே ஹே அப்படிங்கிற ஒரு இது, அதுதான் ஒன்று ஒன்று அவருக்கான ஒரு டோன் இருக்கும். ஸோ அப்படியானதில் அண்ணாத்தில் வரும்போது அதை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணலாம், இல்லை உங்களோட ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்க மாதிரியானது. நம்மளுக்கு அந்த லெஜெண்டரி மெயின்டைன் பண்ணி நடப்பாங்க சில பேர். அது அதுவும் ஒன்று இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்னா இந்த படத்துடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல சார். ஏன்னா இந்த படம் இதோடைய லுக் அண்ட் ஃபீல் என்ன, இது என்ன மாதிரி கதைக்களத்துக்குள்ளே இருக்குது, அவர் என்னவா வராரு, ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படியா வராரு, செகண்ட் ஹாஃபில் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் வராரு, இந்த கதைக்கு தானே நம்ம ஒரு வேலையை பண்ணுறோம். அதனால் நீங்கள் டக்குன்னு வேறு ரொம்ப ஒரு அர்பன் லுக்கில் இருக்க ஒரு சாரோடைய தீம் மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா அது அது வராது தான். இந்த படத்துடைய தன்மை என்னவோ அதுக்கு தான் வந்து வேலை செய்ய முடியும்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அண்ணாத்த அப்படின்னு வந்து டைட்டில் சொன்ன பிறகு டைட்டில் ரிவீலிங் மோஷன் போஸ்டரும் ஒன்று முத முதல்ல பண்ணோம். அதுதான் அந்த டடடங் டடடடடடடடன்னு ஒரு தீம் ஒன்று, அதுதான் முத முதல்ல வந்து பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுலேயே என்னென்னா ஓகே ஒரு செட் பண்ணுறது, ஒரு மைண்ட் செட் பண்ணுறது, ஓகே இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த சொல்கிறேன், திருப்பி திருப்பி இந்த படத்தில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணுறீங்கன்னு இல்லை, என்ன பழசாக பண்ணியிருக்கீங்கிறது தான் இதில் விஷயமே. காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரசித்த, நம்ம வந்து மெய் செலுத்த ரஜினி ஐயாருடைய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய வைப்ரேஷனை வந்து திருப்பி கொண்டு வரணுன்றது தான் இதோடைய நோக்கமே. ஸோ வந்து ப்ரொக்ரெசிவாக என்ன போகிறோம் இல்லை, பின்னாடி ரிவைண்ட் பண்ணி முன்னாடி நம்ம எப்படி என்னவா போய் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோன்றது தான் இந்த படத்துடைய டார்கெட் ஆகும். லெஜெண்டரி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுன்றது தான் இதில் ஒரு பேசிக் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அதனால் நினச்சி பாருங்களேன், வந்து சாருக்கும் வந்து நயன் மேம்க்கும் வந்து ப்ராப்பராக சாரா சாரா காற்றுன்னு ஒரு பாட்டு வைக்கிறோம். அதில் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ப்ராப்பர் டுவெட் சார் படங்கள், அதுவும் மாண்டாஜாக தான் இருக்குது. மாண்டாஜும் ப்ளஸ் தனியாக அவருக்கான விஷுவல்ஸ்லாம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து கொஞ்சம் நேரம் பார்த்த ஞாபகம் எனக்கு சந்திரமுகியில். அதுவும் அதே நயன் மேமும் அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு படங்கள் நடித்தாலுமே இதில் தான் ஒரு ப்ராப்பர் டுவெட்டாக நீங்கள் பார்ப்பீங்க படத்துக்கு. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஸோ அப்போ அவர் என்ன, அவர் 70+ ஆயிடுச்சு அந்த ஏஜில். பட் இப்போ ஒரு டீசரோ ட்ரெய்லரோ பார்க்கும்போது அப்படியே பாதி ஒரு மிஞ்சு பண்ணால் ஒரு 35-40 சொல்லலாம், அப்படி தான் இருக்கே ஒழி அதை தாண்டி சொல்லக்கூடிய விஷயமா இல்லை. இல்லை அதை தான் மியூசிக்கலாகவும் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கோம் சார். அண்ணாத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பிபி அவர்கள் ரஜினி அவர்கள் பாடின இறுதி பாட்டு இருந்தது. ஸோ எஸ்பிபி அவர்களோட இதை இறந்து போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் இந்த டிஸ்கோகிராஃபியை எடுத்து பார்க்குறாங்க. என்னால் நம்ம யாராலுமே நம்ப முடியல, ஒரு மனுஷன் இவ்வளோ பாடிப்பாங்க இண்டஸ்ட்ரியில், மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே எப்போ அவர் நிறைய பாடிப்பாங்க தெரியும், இவ்வளோ பாடிப்பாங்க தெரியாதுப்பா அப்படின்னு. ஒரே ஒரு எஸ்பிபி தான் சார், அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது சார். அவர் மட்டும்தான் அதை வந்து நிகழ்த்திருக்க முடியும். வேறு இதுக்கப்புறமும் அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவர் பண்ண வால்யூம் ஆஃப் ஒர்க்கு ப்ளஸ்ஸு ஒரு நாளில் எத்தனையோ பாட்டு தான் கணக்கு சொல்கிறாங்க. ஏன்னா வந்திருக்கேன் அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லை, அதனால் நம்ம சரியாக தெரியல. பட் அதெல்லாம் கேள்விப்படும்போது இத்தனை பாட்டு பாடியிருக்காரு ஒரு நாள் அப்படின்னா அப்போ அன்றைக்கெலாம் போய் ரிஹர்சல் அட்டன் பண்ணி அப்போ தான் புதுசாக டியூன் கொடுப்பாங்க. அந்த டியூனை அவர் உள்வாங்கி அந்த பாட்டை தன்னுடைய பாட்டாக ஓன் பண்ணி ஒரு பாட்டு ஒரு ஹிட் சாங்க கச்சேரியில் பாடினா எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு சிங்கர் பாடுவாரோ அதுதான் ரெக்கார்டிங்லேயே பாடுவார் அவர். ஸோ அப்போது எந்த அளவுக்கு அந்த மாஸ்டரி ஓவர் ஸ்கில்னு சொல்லுவாங்களே அந்த அந்த ஒரு பர்டிகுலர் துறை மேலே வந்து அந்த ஆளுமை அப்படி இருக்கிற ஒருத்தரால் தான் அதை வந்து சென்ட் பர்சன் அது அந்த கமாண்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். அந்த கமாண்ட் அவருக்கு ரொம்ப எக்ஸசிவாக இருந்திருக்கு தானே தெரியுது இத்தனை ஆண்டுகளாக. நினச்சி பாருங்கள், 2019 ரெக்கார்ட் பண்ண பாட்டு, 2019 டிசம்பர் ரெக்கார்ட் பண்ண, 2020 அந்த மனுஷன் இல்லை, உயிரோடு இல்லை. அப்போது அந்த டைம் வரைக்குமே என்ன எனர்ஜியில் ஒரு மனுஷன் வந்து பாட முடிஞ்சுது. போனார் 15-20 நிமிஷம் முடிஞ்சு போச்சுங்க பாட்டு. இது வந்து எப்படி நினச்சி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு எழுத்தாக லெட்டராக உட்காந்து பஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு பல்லவினா பல்லவி முழுக்க, ஒரு சரணம் முழுக்க இப்படி பாடி கேட்குறதே ஒரு இசையமைப்பாளருக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அது அப்படி மொத்தமாக. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுறோம் நாங்கள், நான் சொல்ல தமிழ் தெரிந்தவர்களே. அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து அவர் மட்டும்தான். இப்போ நீங்கள் சின்ன வயசில் நிறைய மியூசிக் கேட்டு வந்திருப்பீங்க, ஃபாரின் இங்கே இருக்க எல்லாருடையும்.
நம்மளை அறியாமலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கும்ல, இப்போ ராஜா சாராக இருக்கலாம், இல்லை வந்து ரஹ்மான் அவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், பட் நம்மளை தெரியாமல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளை அறியாமலே ஒர்க்லையும் கலக்கும். அதை எப்படி டிட்டாச் பண்ணிப்பீங்க? இப்படி கலந்ததை நேரம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்மளை அறியாமலே தான் சார் கலந்துரும், அது இன்னொருத்தவங்க சொல்லும் போது தான் தெரியும். நோட்டீஸ் பண்ணிருங்க, அதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நிறையா ஆக்சுவலாக இவன் அவர்களே சொல்லுவார், ஆக்சுவலாக உங்களுடைய மியூசிக்கில் அதிகம் அப்பா தெரியாது, அது வந்து சொல்லுவார். அது வந்து எனக்கு என்னென்னா, அது எனக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஏர்லி டைம்ஸில் நிறைய என்ன அறியாமலே, நான் ஆக்சுவலாக நான் விரும்பி ரொம்ப கேட்டது வந்து இசைப்பொழிலுடைய இசை தான். பட் என்ன அறியாமலே எனக்குள்ளே போய் என்னை ஆட்சி பண்ணியிருக்காரு பாருங்கள். அப்போ நான் அதை என்ன சொல்லுது, அப்போ வீட்டில் வந்து அப்பா அந்த டைமில் எக்கோ கேசட் எது வந்தாலும் வாங்கி போடுவார். எக்கோ கேசட்ஸ் அப்புறம் ராஜான்ற ஒரு கம்பெனி இருக்கும், இந்த ரெண்டு கம்பெனியில் தான் வந்து அவருடைய பாட்டு சாங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வரும். அதில் வந்து வாங்கி போட்டு இருப்பார். ஸோ நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு அது அந்த டைமில் ரொம்ப சின்ன வயசுல தான் அது நம்ம பிடிச்சி கேட்டிருக்கோமா, ஏதோ ஒன்று ஓடுதுன்னு கேட்டிருக்கோமானு தெரியும். பட் உள்ளே போயிடுச்சு பாருங்கள், அது வந்து ஜெனட்டிக்கலாக அது உள்ளே போயிடுச்சுன்னு தானே சொல்லணும். வேறு என்ன, ஆர்கானிக்கை ஏன் சார் நம்ம டிட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சார், இப்போ ஆர்கானிக் ஃபுட்டுன்றது நல்லது. இப்போ வந்து நம்ம பீட்சா பர்க்கில் என்ன வேணால் சாப்பிட்லாம், பட் என்ன இருந்தாலும் சுற்றி சுற்றி ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றது தாங்க நல்லது, இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஆர்கானிக் மியூசிக் சார். அது ஆர்கானிக் மியூசிக்கு ஏன் வந்து நான் டிட்டாச் பண்ணிக்கணும்னு ஏன் நான் நினைக்கணுங்கிறேன். இப்போ லீட் ஆக்டர்ஸ்க்கு படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து, நீங்கள் ஸ்மால் பட்ஜெட் படம் பண்ணுறதுக்கும் பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போதும் ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஓப்பன் ஆனாலும் சரி, ஃபேஸ்புக் ஓப்பன் ஆனாலும் சரி, அப்டேட் என்னாச்சு போடுறீங்க அப்படின்னு, அது ஒரு ஆக்சுவலாக வந்து அன்பின்றிதாக கேட்டாலும் கூட அது மறைமுகமாக வந்து நமக்கு பெஸ்ட்டாக பண்ணியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து போடுது. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீம் லைன் இருக்கும், ஓகே இதுக்காவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான இதை எப்படி டீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் சார், நிச்சயமாக. அது முக்கியமான ஒரு டாப் 5-6 ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எதை டெலிவர் பண்ணாமல் அதில் வந்து பாராட்டுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, கழுவி ஊற்றுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதுவும் வந்து ரெகுலர், இது எல்லா படத்துக்குமே இருக்கும். நானும் பார்த்துட்ருக்கேன், எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன், எல்லா படத்துக்குமே அது வந்து இருக்கும். அதை தாண்டி ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அந்த படம் ரிலீஸ் ஒட்டி அந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வைப்ரேஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். அது வந்து மார்க்கெட்டிங்லேயும் அந்த படத்தோடைய பிஸ்னஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுலேயே தெரிஞ்சிடும், அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி, எத்தனை ஸ்க்ரீன்ஸ் போடுறாங்க, எத்தனை ஷோஸ் நடக்குது, எவ்வளோ அந்த படத்துக்கு மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. இதில் தெரியும், அங்கே தெரியும், தியேட்டருக்கு வர க்ரௌடில் தெரியும் அது. ஸோ இப்போ அப்போ அதை தனியான, இப்போ அதை அதையும் நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஓடிடி ரிலீஸ் படங்கள்லாம் வந்து அதோடைய விசிபிலிட்டி நமக்கு தெரிய மாட்டேது, என்ன ஏது நடக்குதுன்னு. ஸோ அதுக்காகவாச்சும் இன்னும் தியேட்டர் பிஸ்னஸ் வந்து திருப்பி ரிவைவ் ஆகி வரணும், அதுக்கூடிய திருப்பி எல்லாமே சூழல் எல்லாம் மாறி வரணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. அது இந்த அண்ணாத்த தீபாவளிக்கு பிறகு எல்லாம் மாறணுன்ற நம்பிக்கையும் இருக்குது, பார்ப்போம். பிஜிஎம் முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்துடுறேன். பிஜிஎம்மில் அதே மாதிரி மற்ற நடிகர்களுக்கு போடுற பிஜிஎம்க்கும் ரஜினி அவர்களுக்கு போடுற பிஜிஎம்மும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இது வரைக்கும் வந்ததில் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க, டேரக்டர்ஸுமே பண்ணியிருக்காங்க. அண்ணாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்பெஷல் இதாக பிஜிஎம் ஏதாவது கொடுத்துருக்கீங்க? அது காரணம் சார், முக்கியமாக மற்ற எல்லாருக்குமே இலக்கே வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் சார். எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ஆகணுன்றது தான் பயணமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைக்களமாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு ரெஃபரன்ஸ் பாஷா படமாக இருந்துருக்கு நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறது நிறைய ஹீரோஸ்க்கே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், ஒரு இதாக ஒரு அண்டர் வேர்ல்டு டான், அவனுடைய ஒரு பேக் ஸ்டோரி இப்படின்னு மாதிரி வச்சு, இந்த மாதிரி ப்ரெமிஸில் வச்சு ஒரு படம் பண்ணுன்ட்டு எத்தனை கதைகள் நம்ம அதுக்கு பிறகே பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில். ஸோ என்னென்னா, எல்லாருக்குமே இலக்கு வந்து அதை வந்து அடையணும் அப்படின்றது தான், அதை அடைய முடியாதுன்றது வேறு. பட் வந்து அந்த மாதிரி ரூட்டில் நம்ம போனோம்னா இப்படி நம்ம போக முடியுன்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அப்படி தான் வந்து இந்த பஞ்ச் டைலாக்லாம் எவ்வளோ நம்மளுக்கு அது வந்து பழக்கம் சொல்லுங்கள். அது ரஜினி ஐயாவோடைய திரைப்படங்கள் தான் நமக்கு அது பழக்கம். ஓ இந்த மாதிரி ஒன்று பேசி கேமராவை பார்த்து இப்படி பேசினா அது பஞ்சு, அது மாசு, மாசுன்ற வார்த்தைலாம் நமக்கு எப்படி தெரியும் நம்ம. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணி, ஓ இதெல்லாம் ஒரு ரூட்டு, இதெல்லாம் ஒரு விஷயம், ஸ்டைலு ஸ்டைல்னால் நம்மளுக்கு என்ன யார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இவர் தான் இருக்கும்போது, இப்போ இவருக்கு உண்டான ஒரு 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 மியூசிக்கோ ஒரு இசையோ பண்ணும்போது இப்போ அவருக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹியூஜ் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது. நம்ம எண்ட் ஆஃப் த டே அதுதான் சொல்லணும், நம்ம திருப்பி திருப்பி இந்த ஸ்டார்டம் நம்ம ரொம்ப மைண்டில் போட்டு கசக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனாலே எப்போவுமே படத்துக்காக தான் வேலை செய்வோம், ஸ்டார்டம்காக வந்து வேலை செய்யக்கூடாதுன்றத மட்டும் மைண்டில் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த படத்துக்கு நம்ம ஹானஸ்டாக செஞ்சோம்னா மற்றெல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ நம்ம என்ன, இப்போ நான் இங்கே வந்து வாசாமின்னு நான் படத்துக்கு தான் பாட்டு பண்ணியிருக்கேன், பட் அது வந்து ஒரு மாதிரி சேரும். நீங்கள் வந்து வாசாமி நீங்கள் சூப்பர் ஸ்டாராக நினச்சியும் பார்த்து அது மாதிரி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவாங்க, பட் நம்மளுக்கு படத்துக்கு தான் பண்ணியிருக்கோம், அது எந்த சூழலுக்காக பண்ணியிருக்கோம் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும் அது எதுக்காக வேலை செஞ்சுருக்கோம்னு. ஸோ நம்ம அல்டிமேட்டாக படத்துக்கு தான் செய்கிறோம், அந்த படத்துக்கே ஹானஸ்டாக இருந்துருவோம்.
அப்புறம் மற்றவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண படம் வந்த பிறகு கனெக்ட் ஆகிக்குவாங்க. இல்லாட்டி இப்போவே வந்து ஓ இவர் தான் நம்ம 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 தலைவர் எப்படி மீன் பண்ணி தான் அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க என்ன வேணால் கனெக்ட் பண்ணிங்க, அது பிரச்சனை இல்லை. பொதுவாக சார் இப்போ இந்த மாதிரி டெக்னீஷியனில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராடக்ட் பண்ணாலுமே நாலுமே அவங்க குழந்தைங்க போய் நல்லா தான் இருக்கும் எதுங்க அப்படிங்க மாதிரி. இப்போ ஒரு பாட்டுக்கே வெர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்து இதோட என்ஹான்ஸ்ட் பண்ண வெர்ஷன், அப்புறம் இன்னொரு என்ஹான்ஸ் வெர்ஷன். இப்போ இதில் இது ஒரு பெஸ்ட்னு ஒன்று சூஸ் பண்ணும்ல, அது எப்படி சூஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் இருக்கும். ஏன்டாது காமிச்சுன்னா நான் செகண்ட் ட்ராக் நல்லா இருக்குமா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கலாம். அந்த ஒப்பீனியன் சூஸ் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஆடியன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நாலு வெர்ஷனில் ஒன்று எடுக்கிறது எப்படி? அது சமயக்கரமாக தான் சார், சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா சார், உப்பு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், காரம் இவ்வளோ போட்டால் இது கூட அதிக போட்டோன்னா அது வேறு ஃப்ளேவர் தான் கொடுக்கும். மேபி அது ரொம்ப காரம் சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு அது பிடிக்கும், பட் இது இந்த அளவுக்கு வச்சோம்னா எல்லாருக்குமே சரியாக இருக்கும்னு ஒரு பக்குவம் இருக்கும்ல ஒரு சமையல் பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயம்தான் முக்கியமாக க்ரியேஷனில் வந்து எங்கே நீ நிறுத்தணும்னு தெரியணும். அதான் இது இப்போ பெர்ஃபெக்ஷன் இது இது போதும் இவ்வளவு நடிச்சா போதும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டுக்கும், சங்கதி இவ்வளவு போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிங்கருக்கும், மியூசிக் இவ்வளவு இருந்தா போதும் அது ஒரு லிரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற பக்குவமும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். இது எல்லாமே வந்து இது இது போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் பக்குவம்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட்ஸ் இப்போ இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து வரும்போது நமக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் இது பண்ணுவோம், எல்லாருமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் கால் பண்ணுவாங்க, பொதுமக்கள் இது பண்ணுவாங்க. பட் அந்த அவார்டுங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட இதில் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் கொடுக்குது? அண்ட் அகெயின் இப்போ பெரிய ஸ்டார்ஸ் கூட இன்க்ளூட் இப்போ ரஜினி சார் ஆகட்டும் அஜித் அவர்கள் ஆகட்டும் இப்படிலாம் இருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் இல்லை அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய பாராட்டுகள் வந்து எப்படி? பெரிய ஒரு பெரிய அங்கீகாரம் தான் சார், ஏன்னா நான் முக்கியமாக இந்த தேசிய விருது நான் பார்க்குறது ஏதோ என்னுடைய இசைக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னுக்காக சந்தோஷம் மட்டும் இல்லை, முக்கியமாக விஸ்வாசம் போன்ற ஒரு கமர்ஷியல் படத்துக்கு, அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாடம். நீங்கள் அப்படி தானே பார்த்து இப்போ முக்கியமாகவே அவார்டுனாலே வந்து ஒரு ஓகே ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான், அந்த மாதிரி கமர்ஷியல் பிளாக் பஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படியே கௌரவிச்சு அப்படி எனக்கு அப்படி எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ரொம்ப இத்தனை ஆண்டுகளாம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து தபாங்னு ஒரு ஹிந்தி படத்துக்கு அது அது நல்ல கமர்ஷியல் படம், அதில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைமில் வாங்கிச்சு நேஷனல் அவார்டு வந்து வாங்கிச்சு. அதுக்கு பிறகு எனக்கு இந்த படத்துக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கும் போது தான் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் அதுதான் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு முக்கியமாக சிவாசரும் அந்த டீமும் வந்து சொன்னது நம்ம படத்துக்கு இப்படி ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஆடியன்ஸை ஜென்ரல் ஆடியன்ஸை மகிழ்விக்கிறதுக்காக தான் ஒரு படம் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இது வந்து சிறந்த காவியமாக நம்ம படைச்சிடணும், அதுக்குள்ளே ஒரு ஜெனுவினிட்டி இருக்கும் அது வேறு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்குள்ளே அந்த அந்த ஒரு ப்ரெமிஸ்க்குள்ளே ஒரு ஜெனுவினிட்டி இருக்கும் அது வேறு. பட் இது வந்து ஒரு தேசிய அளவில் அதுக்குண்டான அங்கீகாரம் வந்து கிடைக்குதுன்னு நினைக்கும் போது அதுதான் இன்னும் கூடுதல் சந்தோஷம் வந்து கொடுக்குது. அஜித் அவர்களிடம் ரஜினி அவர்களிடம் ஏதாவது மெசேஜ் தான் வந்துச்சா? அஃப்கோர்ஸ் அன்னைக்கு அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு ரஜினி சார் வந்து பேசினார், அப்புறம் விஜயண்ண வந்து பேசினாங்க, அப்புறம் அஜித் சாரும் வந்து யூ ஃபெல் வெரி ஹாப்பி. நம்மளுக்கு ஏன்னா வந்து அஜித் சாரோட படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம், ஐ திங்க் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி லாங் டைம் பேக்ஸ் காதல் கோட்டை பவித்ரா போன்ற படங்களுக்கு தான் வந்து தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு அஜித் சார் படத்துக்கு இப்படி ஒரு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கிறது, ஸோ அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நம்ம அந்த சாரசார காற்றைய சாங்கோடைய ஷூட்டிங் இந்த மாதிரி நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே அங்கே வந்து கேக்கு வர சொல்லி கேக்கு வெட்டி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி என் பேரை சொல்லி, அப்போ ஆக்சுவலாக சாங் ஒர்க்குக்காக பண்ணாத பாடல் சாங் ஒர்க்குக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் அங்கே போய் ரீச் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆச்சு, பட் அதுக்குள்ளே அவங்க வந்து எல்லாம் கேக்லாம் கட் பண்ணி என் பேர் அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு இது நடந்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ரைட் ஃப்ரம் அண்ணாத்தே தொடர்ந்து உங்களோட லைஃப் சார்ந்து மியூசிக் சார்ந்து பல விஷயம் ஷேர் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ, உங்கள் கூட உரையானது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, பார்த்துருந்த நேரில் அனைவருக்கும் சந்தோஷம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்.